எல்லாருக்கும் வணக்கம். விரால் மீன்கள் ரொம்ப சீக்கிரமாக அபார வளர்ச்சி அடைய மூன்று முக்கியமான தீவனங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலி மூலியமாக பார்க்க போகிறோம். சும்மா மூணு தீவனத்தை சொல்லுவோம், நம்பினா நம்பட்டும் நம்பாட்டி போட்டும், நம்ம காணொலி தான் நிறையா பார்வையாளர்கள் தான் பார்க்குறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த மூணு தீவனங்களை பற்றி சும்மா என் இஷ்டத்துக்கெல்லாம் சொல்ல போகிறதில்ல. நான் பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக விரால் மீன்கள் வளர்க்குறேன். அந்த 4 வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு தீவனங்களும் விரால் மீன்களை கொடுத்து எந்த மாதிரி வளருது, எவ்வளோ சீக்கிரம் வளருது, எத்தனை நாளில் வளருதுன்னு எல்லாமே ஆராய்ந்து பார்த்து தான் சொல்கிறேன். கூடுதலான அனுபவத்தோடு இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து ரொம்ப துல்லியமா இருக்கும். விரால் மீன் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த காணொலியை முழுசா பாருங்க. மொதல் இடத்துல இருக்கிற சிறந்த தீவனம் எதுன்னு கேட்டீங்கன்னா இறால் தான். இந்த இறாலை ஸ்டெராய்ட்ஸ் தீவனம்னு கூட சொல்லலாம். ஆங்கில வார்த்தை ஸ்டெராய்ட்ஸ்ன்றதுக்கு தமிழ் துல்லிய அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியாது. சுருக்கமா அபார வளர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் அல்லது உணவுன்னு சொல்லலாம். நம்ம குட்டை வந்து கடல் சார்ந்த பகுதியில் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நம்ம குட்டையில இறால் வந்து தன்னாலே உற்பத்தி ஆகுது. நம்ம குட்டையில உற்பத்தி ஆகிற இறாலை தான் பிடிச்சி நான் விரால் மீன் குஞ்சுகளுக்கு தீவனமா கொடுப்பேன். நம்ம குட்டையில இறால் வந்து எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி நான் சில பேர்ட்ட கேட்டேன். அவங்க எல்லாருமே தெரியாதுன்னு சொல்றாங்க. மனிதர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது வந்து இயற்கை தான். மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டையில் ரால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மித்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரால் வந்து இருக்கும், ஆனால் குறைந்த அளவில் இருக்கும். இப்போ நம்ம குட்டையில் வந்து இறால் தன்னால் உற்பத்தி ஆகிறதுனால விரால் மீன்களுக்கு ஒரு தீவனமாக நான் ராலும் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ மற்றவங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று காசு கொடுத்து வெளியேந்து இறால் வாங்கி விரால் மீன்களுக்கு தீவனமாக கொடுக்கணும். இது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம், செலவு வந்து எங்கேயோ போயிடும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடலோர பகுதியில் இருக்கிற ஆறுகளில் விசிறுவலை வீசினா இறாலுங்கிறது ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். அதை நம்ம விரால் மீன்களுக்கு வந்து தீவனமாக கொடுத்துக்கலாம். இது வந்து நிறைய பேரால் சாத்தியமாக செய்ய முடியாது, சில பேரால் செய்ய முடியும். இந்த காணொலியில் வந்து சொல்ல வந்த விஷயமே இந்த தீவனத்தை சாப்பிட்டா விரால் மீன் வந்து நல்லா வளரும்ன்றதை மட்டும் தான் சொல்ல வந்தேன். இப்போ மித்த விஷயங்கள்லாம் ஏன் சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா மித்த விஷயங்களையும் சேர்த்தே சொல்லிட்டேன். இப்போ இந்த இறாலை மட்டுமே விரால் மீன்கள் சாப்பிட்டு வளர்ந்தா எத்தனை நாளில் வளரும்? 4 அங்குலம் இருக்கிற விரால் மீன் குஞ்சுகளுக்கு நம்ம வந்து முழுமையாகவே இறாலில் தீவனமாக கொடுத்து வளர்த்தா அந்த மீன்கள் 3/4 கிலோ வளர்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3-4 மாதத்துக்குள்ளே தான் ஆகும். 3-4 மாதம் தான் ஆகும்னு சொல்லியிருக்கல. இதுவே பார்த்தீங்கன்னா நான் நாட்களை வந்து அதிகப்படுத்தி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த விஷயத்தை நடைமுறையில் செயல்படுத்தி பார்க்காம நீ பொய் சொல்கிற, இது சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா நாட்களை வந்து நான் ஏற்றி சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்தில் வந்து 20 நாளில் அபார வளர்ச்சி அடைந்த விரால் மீன் குஞ்சுகள்னு ஒரு காணொலி வந்து பதிவு பண்ணியிருந்தேன். அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கிற விரால் மீன் குஞ்சுகளை நான் தொட்டியில் விட்டு வளர்த்தேன். நான் தொட்டியில் விடும்போது அந்த விரால் மீன் குஞ்சுகளோட அளவு என்னன்னு கேட்டிங்கன்னா 1 அங்குலம் 1.5 அங்குலம் தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மீன் குஞ்சுகளுக்கு வண்டு மாதிரி இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகளை தான் தீவனமாக கொடுத்தேன். அந்த மீன் குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா 1 வாரத்திலே 1 அங்குலத்திலேருந்து 2 அங்குலம் வரைக்கும் வளர்ந்துருச்சு. 1 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் குஞ்சுகள், ஜிலேபி மீன் குஞ்சுகள், ரெட்டைக்கால் பூச்சிகள், ரால் குஞ்சுகள்னு சொல்லி தீவனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் விரால் மீன் குஞ்சுகளுக்கு. இப்போ நான் சொன்ன 4 தீவனங்களில் ரொம்ப அதிகமாக இருந்த தீவனம் எதுன்னு கேட்டிங்கன்னா ரால் தான். அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, காணொலியில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். விரால் மீன்களோட அதிகமாக ரால் குஞ்சுகள் தான் இருக்கும் வலையில். 1 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விரால் மீன் குஞ்சுகளுக்கு தீவனமாக ரால் வந்து எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா தொட்டியில் இருந்துகிட்டே இருக்கும். இந்த இறாலை மட்டுமே சாப்பிட்டு 15 நாளில் அதிகபட்ச விரால் மீன் குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா 5 அங்குலம்லேருந்து 6 அங்குலம் வரைக்கும் வளர்ந்துருச்சு. சரி, இறால் தான் விரால் மீன்கள் அபார வளர்ச்சி அடைகிற தீவனங்களில் முதல் இடத்துல இருக்குன்னு உறுதி பண்ணிடலான்னு பார்த்தா அந்த பக்கத்துலேருந்து ஒரு குரல் வருது. நாங்களும் இறாலுக்கு ஈடு கொடுக்குற ஒரு விரால் மீன் தீவனம் தான், விட்டா நாங்கள் இறாலே மிஞ்சிருவோம், எங்களுக்கு தான் முதலிடம் தரணும் விரால் மீன் தீவனத்துலன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாராதுன்னு பார்த்தா தலைப்பிரட்டைன்னு சொல்லக்கூடிய தவளை குஞ்சுகள். சொல்ல போனால் இந்த தலைப்பிரட்டையும் இறாலுக்கு நிகரான ஒரு விரால் மீன் தீவனம் தான். ஏன் தலைப்பிரட்டைன்றது ரெண்டாவது இடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரால் வந்து நம்ம எப்போ வேணாலும் நினைச்ச நேரத்தில் காசு கொடுத்து வாங்கிக்கலாம், அந்தமாரி தலைப்பிரட்டைன்றது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதேமாரி கடலோர பகுதிகளில் ராலை வந்து நம்ம நினைச்ச நேரத்துக்கு போய் விசிறுவலை வீசி பிடிச்சிக்கலாம். இந்த தலைப்பிரட்டைன்றது நம்ம நினைச்ச நேரத்துக்கெல்லாம் கிடைக்காது. மழை காலத்தில் மட்டும்தான் தலைப்பிரட்டை வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும். இந்த மாதிரி மழை காலங்களில் மட்டும் இந்த தலைப்பிரட்டை நம்ம கிடைக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா தலைப்பிரட்டை ரெண்டாவது இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காணொலி வந்து மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி எடுத்த காணொலி, அதனால் இதில் பார்த்தீங்கன்னா தலைப்பிரட்டைகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம பண்ணையில் இருக்கிற குட்டையில் பார்த்தீங்கன்னா மழை காலம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மீன்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி முடிச்சிருவேன். இப்போ தவளைகள் வந்து ஒரு குட்டையில் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குதுன்னா அந்த குட்டையில் மீன்களே இருக்கக்கூடாது, அல்லது மீன்கள் குறைந்த அளவில் இருந்தால் மட்டும்தான் தவளைகள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். விரால் மீன்கள் இந்த தவளை குஞ்சுகளை சாப்பிட்டு வளர்ந்தால் எத்தனை நாளில் எந்த அளவுக்கு வளரும்ன்றதை நம்ம பண்ணையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை சொல்கிறேன், அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணையில் இருக்கிற குட்டையில் தண்ணி எல்லாம் இறச்சிட்டு ஜிலேபி மீன்கள், கெண்டை மீன்கள், அப்புறம் விரால் மீன்கள் எல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு அடுத்த நாள் போய் குட்டையை பார்த்தேன். பார்த்தா 100 கிராம் 150 கிராம் அளவில் பார்த்தீங்கன்னா 2 விரால் மீன்கள் வந்து பிடிபடாமல் மிஞ்சி இருந்துச்சு. துல்லியமாக எத்தனை மீன்கள் மிஞ்சி இருந்தது எனக்கு தெரியாது, ஆனால் பிடிபடாமல் இருந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா சரியாக வளராத 100 கிராம் 150 கிராம் அளவு மீன்கள் தான். நான் அந்த விட்டு போன மீனை பற்றி எதுவும் பெருசாக கண்டுக்கல. வழக்கம் போல் குட்டையில் சாணி அடிச்சு நீர்ப்பூச்சிகள் உருவாக்க ஆரம்பிச்சிட்டேன், அதாவது பிளான்டங்ஸை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டேன் தண்ணியில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நேரம் மழை காலமாக இருந்ததுனால தவளைகள் வந்து முட்டையிட்டு அதிக அளவில் குஞ்சு பொறிச்சு வச்சிருந்துச்சு குட்டையில். சரியா 1 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டையில் நீர்ப்பூச்சிகளும் அதிகமாக இருந்துச்சு, தவளை குஞ்சுகளும் அதிகமாக இருந்துச்சு. சரி, இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு புதுசாக 3 அங்குலம் அளவில் விரால் மீன் குஞ்சுகளை வாங்கிட்டு வந்து குட்டையில் வந்து விட்டுட்டு இருந்தேன். அந்த விரால் மீன் குஞ்சுகளை குட்டையில் விட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடியே அந்த மிஞ்சின விரால் மீன்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்த விரால் மீன் குஞ்சுகளை வேட்டையாயிட்டு போகுது. என்னடா இது, 100 கிராம் 150 கிராம் அளவில் இருந்த மீன்கள் 1 மாதத்தில் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிது, போச்சு போச்சு எல்லாம் போச்சுன்னுட்டு சீக்கிரமாக அடுத்த நாளே தூண்டில் எடுத்து வந்து குள்ளை கெண்டையை கோத்து போட்டேன். 1 மீன் மாட்டினுச்சு, அப்புறம் 2
நாள் கழிச்சு இன்னொரு மீன் மாட்டினுச்சு. அந்த மீன்களோட கனம் எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? மாட்டின ரெண்டு மீன்களில் ஒரு மீன் பார்த்தீங்கன்னா துல்லியமாக 710 கிராம் இருந்துச்சு, இன்னொரு மீன் பார்த்தீங்கன்னா 680 கிராம் இருந்துச்சு துல்லியமாக. 100-150 கிராம் அளவு இருந்த விரால் மீன்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் இந்த தலைப்பிரட்டையை சாப்பிட்டு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இது வந்து நம்புறவங்க சில பேர் இருப்பீங்க, நம்பாதவங்க பல பேர் இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் கண்ணு முன்னே நடந்தால் மட்டும்தான் தெரியும். விட்டு போன விரால் மீன்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பிடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு மறுபடியும் குட்டையை அரைச்சி உள்ள மீன் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய மீன்கள் 1 கிலோ தாண்ட அளவு மீன்கள் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக விட்டு போன மீன்கள் வந்து 4 மீன்கள். சரிப்பா, விட்டு போன மீன்களை பற்றி சொல்லிட்டு இருக்கியே, புதுசாக 3 அங்குலம் அளவில் விரால் மீன் குஞ்சுகளை வாங்கி விட்டியே, அது என்ன ஆச்சுன்னு தானே கேட்குறீங்க? அதை எங்க கேக்குறீங்க? நான் புதுசாக விட்ட விரால் மீன் குஞ்சுகள் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 2500 விட்டேன். அந்த 2500 மீன் குஞ்சுகளையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பெரிய மீன்களும் வேட்டையாடி மிஞ்சினது எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 80 விரால் மீன் குஞ்சுகள் மட்டும்தான் மிஞ்சி பெருசாகி வந்துச்சு. அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரால் மீன்கள் மிஞ்சின தவறுனால பார்த்தீங்கன்னா நிறையா நஷ்டம் ஆயிடுச்சு எனக்கு. இயற்கை முறையில் விரால் மீன்களை வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க குட்டையை வெட்டும்போது 3-4 அடி தண்ணி நிற்கிற மாதிரி ஆழம் வெட்டினாலே போதுமானது. அப்போதான் பார்த்தீங்கன்னா மீன்கள் அறுவடை பண்ணுற நேரத்தில் முழுமையாக தண்ணியை வெளியேற்றி எல்லா மீன்களையும் பிடிக்க முடியும். அப்படி தப்பித்தவர் ஏதாச்சும் ஒரு 1-2 விரால் மீன்கள் மிஞ்சி போச்சுன்னா அடுத்த வருஷம் வந்து நீங்க மீன் குஞ்சுகளை விடாதீங்க, விட்டீங்கன்னா அப்புறம் நம்ம குட்டையில் நடந்ததுதான் உங்களுக்கும் நடக்கும். விரால் மீன்கள் அபார வளர்ச்சி அடைய 3வது தீவனம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்டு மீன்களான குள்ளைக்கண்டை மீன்கள் தான். விரால் மீன்களை 50-60 கிராம் அளவு வளர்க்குறது மட்டும்தான் ரொம்ப கஷ்டமான வேலை, அதுக்கப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் குள்ளைக்கண்டை மீன்கள் இருக்க பயமே. இந்த குள்ளைக்கண்டை மீன்களை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா விரால் மீன்களுக்கு இதை தீவனமாக கொடுக்க முடியும், பக்கத்தில் ஏரி அல்லது வாய்க்கால்கள் இருந்தால் மட்டும். விரால் மீன்கள் இந்த குள்ளைக்கண்டை மீன்களை மட்டுமே தீவனமாக சாப்பிட்டு வளர்ந்தால் எத்தனை நாளில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும்? 100 கிராம் அளவு வளர்ந்துருக்கிற விரால் மீன் குஞ்சுகளுக்கு இந்த குள்ளைக்கண்டை தீவனமாக கொடுத்தா அந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் 450 கிராம்லேருந்து 1/2 கிலோ வரைக்கும் வளரும். இந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் சும்மா என் கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், எனக்கு கிடைச்ச அனுபவத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். 4 அங்குலம் அளவுக்கு இருக்கிற விரால் மீன் குஞ்சுகளுக்கு இந்த குள்ளைக்கண்டை மீன்களே தீவனமாக கொடுத்து வளர்த்தா நிச்சயமா சந்தேகம் இல்லாம 4.5 மாதங்களுக்குள்ள 3/4 கிலோ அளவுக்கு வளர்ந்துரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குள்ளைக்கண்டை மீன்களை விரால் மீன்களுக்கு தீவனமாக கொடுத்து வளர்க்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன்களை உயிரோட பிடிச்சி அதை செத்ததுக்கு அப்புறம் காலையில மட்டும் தீவனமாக கொடுக்குறாங்க, அல்லது காலையிலையும் சாயந்தரமும் தீவனமாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா மீன் 3/4 கிலோ வளர்றதுக்கே பார்த்தீங்கன்னா 8 மாதம் ஆயிரும். எப்படி வளர்த்தா விரால் மீன்கள் சீக்கிரமாக வளரும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் பண்றது நிறைய பேர் கேட்பீங்க, கவலைப்பட வேண்டாம். விரால் மீன்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதிர்ச்சியா 4வது தீவனம் ஒன்று இருக்கு. 4வதா இருக்கிற தீவனம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்டு ஜிலேபி மீன்கள் தான். இந்த நாட்டு ஜிலேபி மீன்களை விரால் மீன்கள் சாப்பிட்டு வளரும் போது விரால் மீன்களோட வளர்ச்சி சாதாரணமான ஒரு வளர்ச்சியா தான் இருக்கும். சாதாரணமான வளர்ச்சினா அவ்வளோவா கம்மியாலாம் ஒன்றும் கிடையாது. 5.5-6 மாதங்களுக்குள்ள ஒரு விரால் மீன் பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு வளர்ந்துரும். விரால் மீன் வளர்ப்புல நாட்டு ஜிலேபி மீன்களை விரால் மீன்களுக்கு தீவனமாக பயன்படுத்தி எல்லாராலையும் ரொம்ப சுலபமா செலவே இல்லாம விரால் மீன் வளர்ப்ப வெற்றிகரமா பண்ண முடியும். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. உதாரணத்துக்கு ஒரு 1/2 ஏக்கர் அளவுல குட்டை வெட்டுறீங்கன்னா அந்த குட்டையில தண்ணீரை நிரப்பிட்டு 4 அன்னக்குடை அல்லது 1/2 ட்ரிப்பர் அளவு சாணத்தை வந்து குட்டையில அடிக்கணும். அதுக்கப்புறம் 10-15 நாள் காத்திருந்தீங்கன்னா அந்த குட்டையில நீர்பூச்சிகள் உருவாயிடும், அதாவது பிளான்டங் வந்து நிறையவே உருவாயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வளர்ந்த நாட்டு ஜிலேபி மீன்கள் குறைஞ்சபட்சம் 2000 வந்து விடணும். 2000 மீன்களை விட அதிகமா எத்தனை மீன் வேணாலும் விடலாம், ஆனா 2000 கம்மியா விடக்கூடாது. இந்த மீன்களை குட்டையில விட்டுட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 மாசம் வந்து பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கணும். இந்த நாட்டு ஜிலேபி மீன்கள் மாதத்துக்கு ஒரு முறை இனப்பெருக்கமாயி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய மீன்கள் இது. இந்த நாட்டு ஜிலேபி மீன்களுக்கு தீவனம் எதுவுமே கொடுக்க வேணாமான்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு 15 நாள் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தவிடு வாங்கி வச்சுட்டு காலில் 1 கிலோ சாயந்தரம் 1 கிலோன்னு தவிடு வந்து கொடுக்கலாம். இந்த மீன்களுக்கு தீவனமா பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை சாணி வந்து கொடுக்கலாம். சாணி பாத்தீங்கன்னா அளவா தான் பயன்படுத்தணும், அளவுக்கு மீறிச்சுன்னா தண்ணிக்கும் நஞ்சு மீன்களுக்கும் நஞ்சு. இந்த ஜிலேபி மீன்களை குட்டையில விட்டு 1 மாதம் அல்லது 1.5 மாதத்துக்கு அப்புறம் உள்ள இறங்கி குட்டையில மீனை வந்து பிடிச்சி பாருங்க, கொசு வலையை வச்சு மீன்கள் சரியா குஞ்சு பொறிக்குதா இல்லையான்னு. எப்படி பார்த்தாலும் ஜிலேபி மீன்கள் குஞ்சு பொறிச்சே தீரும். சும்மா நம்ம மனசாறுதலுக்கு உள்ள இறங்கி ஒரு முறை பிடிச்சி பாக்குறதுல தப்பு ஒன்றும் இல்லை. நாட்டு ஜிலேபி மீன்களை குட்டையில விட்டு 3 மாசம் முழுமை அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தாராளமா விரால் மீன் குஞ்சுகளை வாங்கி குட்டையில விடலாம். தயவு செஞ்சு 5 அங்குலத்தோட கம்மியா இருக்கிற விரால் மீன்களை குட்டையில விடாதீங்க. 5 அங்குலத்துக்கு மேல இருக்கிற விரால் மீன்களை குட்டையில விடுங்க. 6 அங்குலம் அளவு விரால் மீன்களை விட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நீங்க 6 மாசம் கழிச்சு விரால் மீன்களை அறுவடை பண்ண வேண்டியது.
தான். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் நம்ம ஜிலேபி மீன்களை வச்சு பண்ண மாதிரியே குள்ளைக்கெண்டை மீன்களை வச்சு பண்ண முடியாதான்னு. குள்ளைக்கெண்டை மீன்களும் ஜிலேபி மீன்களை மாதிரியே மாதத்துக்கு ஒரு முறை இனப்பெருக்கமாகி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய ஒரு மீன் தான். ஆனால் குள்ளைக்கெண்டை மீனானது ஓடுற தண்ணியில் தான் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும், குட்டையிலலாம் முட்டையிட்டு குஞ்சியெல்லாம் பொறிக்காதுன்னு சொல்லி நான் சொல்லலை, நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் வச்சிருக்கிற குட்டையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த குள்ளைக்கெண்டை மீன்களானது குஞ்சு பொறிக்குது. ஜிலேபி மீன்களளவுக்கு அதிகமாக பொறிக்கலனாலும் ஓரளவுக்கு குஞ்சுகள் வந்து பொறிக்குது. குட்டையில் குள்ளைக்கெண்டை மீன்கள் முட்டையிட்டு குஞ்சுகளை பொறிக்கும், ஆனால் ஜிலேபி மீன்கள் அளவுக்கு ஈடு கொடுக்க முடியாது. விரால் மீன்களை இயற்கை முறையில் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ஒரு காணொலி ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொலி மூலமா நம்ம சந்திப்போம். இயற்கை விவசாயம் வாழ்க. நன்றி, வணக்கம்.